உங்கள் விடிவில் வைக்கிங் வழங்கும் வைகுந்த ஏகாதசி பெருவிழா. ஸோ நம்ம அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகல் பத்து ரா பத்து அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, மோகினி அலங்காரம், சொர்க்கவாசல் திறப்பு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க பேசுவோம். ஐயா வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், நான் லோகநாதன் பேர். உங்கள் பேர்மா? எல் பச்சைக்கிளி. அப்படி உங்கள் பேர்? டி ஹரி விஷ்ணு. சொல்லுங்கப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுந்த ஏகாதசி நடைபெறுது இல்லையா, அதை பற்றி விவசாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வர ரெண்டாம் தேதி சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. அது சமயம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து கூட்டம் வந்து அலைமோது இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு. அன்றைக்கி நம்மளை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலில் சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. தெரிஞ்சு இப்போ பகல் பத்து நடக்குது, நெக்ஸ்ட்டு பத்து டேஸ்க்கு அப்புறம் ராபத்து நடக்கும். ராபத்து நடக்கும். ஸோ பகல் பத்து முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கவாசல் திறப்பாங்களா? ராபத்து முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கவாசல் திறப்பாங்களா? ராபத்துக்கு முன்னாடியே திறந்துடுறாங்க. பகல் பத்து கரெக்டாக முடியும் போது திறந்துடுவாங்க. ரெண்டாம் தேதி. ரெண்டாம் தேதி. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ நம்ம நேர்களுக்காக எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்ஸ்ன்னு சொல்லிடுறீங்களா? ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. சார் வணக்கம். சார் உங்கள் பேர்? என்னோடய பேர் ஜெயமுருகன் சார். நான் சேலத்துலேருந்து வரேன். இங்கே பகல் பத்து ராபத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷன்றதுனால பகல் பத்து விசேஷம் வந்து ஸ்ரீரங்கம் பார்க்கலான்னு வந்தோம். காலையில் வந்து ஒம்பது மணிக்கு வந்தோம். இப்போ தான் தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வரும். நல்லா கூட்டமான கூட்டம் இருந்தாலும் தர்ஷனம் பார்த்து ரொம்ப நிறைவாக இருக்குது. இப்போ நான் நாலு மணி தான் அடுத்த சனி இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம். நீங்கள் கேம்பஸ்லேயே கேம்பஸ்லேயே ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ அடுத்து வந்து ஏகாதசி ரெண்டாம் தேதி வரதுனால அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது வருஷ வருஷம் நடக்கிறது தான். நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இதனால் இந்த தடவையும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஈவன் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிகளும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நல்லா அரேஞ்ச்மெண்ட், இந்த போர்ட்டபிள் இதெல்லாம் வந்து வச்சுறாங்க. இப்போ ஏகாதசி பக்கமாக வந்தால் இன்னும் கூட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து கூட்டம் கம்மியானதால கம்மியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏகாதசி நெருங்க நேரம் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி டைட் ஆகிடும். அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வந்துடும். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ எங்களோட விடிவி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் தம்பி. வணக்கம். உன் பேர்? வெங்கடகிருஷ்ணன். ஜெயந்தி. ஜெயந்தி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. இங்கே வந்து வைகுந்த ஏகாதசி பெருவிழா நடக்குதுல, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே தம்பி, நீ சொல்லுப்பா தம்பி, நம்ம கோவிலை சுற்றி பார்த்தீங்க எப்படி இருக்குது? நம்ம கோவில் நல்லா இருக்கு. சாமி கும்பிட்டியா? என்னன்னு வேண்டுன? நல்லா படிக்கணும்னு வேண்டியா? ஸோ கண்டிப்பாக நம்ம பெருமாள் அருள் கிடச்சி நான் நீ நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே. வணக்கம் அம்மா. உங்கள் பேர்? மீனா. பேபி உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயாவா? உங்கள் பேர்? பிரியங்கா. ஓ, உங்கள் பேருமா? ஜெயலட்சுமி. ஓகேம்மா, இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் வந்திருக்கீங்களே, ஸோ எப்படி இருக்குது நம்ம கோயில் ஃபஸ்ட்டு அது சொல்லுங்கள். எப்படி வந்து நல்லா இருக்குது? நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 நாள் வைகுந்த ஏகாதசி பெருவிழா நடக்குது. ஸோ பகல் பத்து ரா பத்து சொர்க்கவாசல் திறப்பெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தெரியுமா மேம் உங்களுக்கு? இப்போ தான் பகல் பத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, அது எப்படி இருக்குது அண்ணா உங்களுக்கு பார்க்க? இன்னும் சாமி இன்னும் உள்ளே போய் பார்க்கல. இன்னும் உள்ளே போய் பார்க்கல. சரி ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடிவியில் வந்து சிறப்பு நேரடி லைவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ விடிவியில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ மொபைல் ஆப் எல்லாமே இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சொர்க்கவாசல் திறப்பும் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வணக்கம். உங்கள் பேருமா? முத்துராணி. சாஷிவா. தியாஸ்ரீமா. வணக்கம். உங்கள் பேருமா? மல்லிகா. புரியலமா? மல்லிகா. மல்லிகா, சொல்லுங்கம்மா, நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்கீங்க? நான் ரெகுலராக 2004 இங்கே தான் இருக்கேன். இங்கே ஒர்க் பண்ணுறேன். இங்கே தான் இருக்கேன். இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போனா உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்குது. பகல் பத்து ராபத்துலாம் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பகல் பத்து ராபத்துங்கிறது வந்து 4000 திவ்ய பிரபந்தம் வந்து வாசிப்பான் அரையர் சேவையோட. அதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. முதல்லாம் முதல் நாள் இரவு வந்து முதல் நாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதல் நாள் இரவு இந்த மணல்வெளிக்கு வருவார் மோகினி அலங்காரம். அப்படியே உள்ளே போயிட்டு அடுத்த நாள் அப்படியே வைகுண்ட ஏகாதசி. ஓகேம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. குட்டீஸ் நீங்களாம் சாமி பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள்
சொல்லிக்கிறோம் ரோமன். ஓகே, வைகுந்த ஏகாதசி பகல் பத்து ராப் பத்து, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வியூவர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ சார் பக்கத்தில் இருக்கார், வாங்க பேசுவோம். சார் வணக்கம், உங்கள் பேர் சார்? என் பேர் கோபால் சார், நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர். ஓகே, நான் வந்து இந்த முகாம் இங்கே போட்டிருக்கிறோம். வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இந்த முகாமுக்கு நாங்கள் வருவோம். எங்கள் இந்திரா கணேசன் மணிகண்டத்துலேருந்து நாங்கள் பிள்ளைங்களை ஏற்றிக்கிட்டு நாங்கள் இந்த இலவச சிறப்பு முகாம்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து வேண்டிய ஒரு உதவிகளை நாங்கள் செஞ்சு கொண்டு வந்துருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருக்குது. நாங்கள் வருட வருடம் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன், நான் வந்து மணிகண்டம் இந்திரா கணேசன் காலேஜ் டிரைவர், ஆம்புலன்ஸ் டிரைவர். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என் பேர் கோபால். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம். ஓகே, வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் வந்து புவனேஸ்வரி. என் பேர் கலைவாணி. நிரோஷா. சௌமியா. எல்லாம் எங்கேருந்து வரீங்க? இந்திரா கணேசன் காலேஜ்லேருந்து வரோம், கேம்புக்கு வந்திருக்கோம். கேம்புக்கு வந்திருக்கீங்களா? நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கோம். சரி, எப்படி இருக்குது நம்ம ஸ்ரீரங்கம் கோவில்? எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி பெருவிழா போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, என்ன சொல்லுவாங்கன்னா அன்னைக்கு டெத் ஆனவங்க வந்து நேராக சொர்க்கவாசலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் தெரியும். அது மட்டும் தான் தெரியும். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வணக்கம், உங்கள் பேர்? பத்மா. உங்கள் பேர்? நிர்மலா சாமிநாத். நான் கல்கட்டாவிலிருந்து, இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்கணுங்கிற ஒரு இதோட வந்திருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்கள் பேர் மேடம்? கமலா ஜெகநாதன். ஓசூர்லேருந்து வந்திருக்கீங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நான் ஜெகநாதன், ஒசூரில். எனக்கு பெரியப்பா, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா இங்கே கோதண்டராமர் சன்னதியில் தான் கோயில் உருக்கலாம் 70 இருந்தார். அன்னைக்கு வந்து வந்தேன் நான், ஒரு 40 கழிச்சு இப்போ தான் வரேன். வேலை தான் வைகுண்ட ஏகாதசி. பார்க்குறேன், பட் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு வந்து பார்த்தா தான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியுது. 65-70 விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. கோயில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல, ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். உள்ள போய் நல்லா சேவிச்சுட்டு வந்து ஐடியா கொடுக்கும். ஆண்டவர் சன்னிதியில் ரங்கநாதரை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம். உங்கள் வீடிவில் வைக்கிங் வழங்கும் வைகுந்த ஏகாதசி பெருவிழா, பவர்ட் பை கோகுல் சாடர், அஸ்வின் ஸ்வீட், சக்தி மசாலா, லலிதா ஜுவல்லரி. பிரஸ் ஸ்பான்சர் தினம் மலர். உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய் அண்ட் ஸ்ரீ சிவநாதன் சில்க்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட். இணைந்து வழங்குவோர் பிஎஸ்ஆர் சில்க்ஸ் சாரீஸ் அண்ட் மல்லிகா ஃபர்னிச்சர். பிரிண்டிங் பார்ட்னர் ராக் ஃபோர் டைம்ஸ் வார இதழ். உங்கள் மொபைலே உங்கள் விடிவி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் பார்த்து கண்டு மகிழுங்கள்.